Hi friends, welcome to SS Tasty World. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம ஃபெரரோ ரோஷர் கேக் பண்ண போகிறோங்க. இந்த சாக்லேட் நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். இதுக்கு ஈக்குவலான டேஸ்ட் நம்மளோட கேக்கில் இருக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு ஹாஃப் கப் அளவு ஹேசல் நட் எடுத்திருக்கேங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஆயில் எதுவும் சேர்க்காமல் ஃப்ரை பண்ணுங்கள். இது நம்ம கேஷ்யூ மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ளெல்லாம் நல்லா முறுமுறுன்னு வரணும். அந்தளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ நான் இதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. அது கூடாலே ஹாஃப் கப் அளவு கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், இது கூடால 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏதாவது லம்ஸ் இருந்தால் அது ரிமூவ் ஆகுங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக நல்லா அரைச்சி எடுக்கணும். பாருங்கள் இது ரெடி ஆகிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 டீஸ்பூன், நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல ஹேசல் நட், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி நான் 8 முட்டை எடுத்திருக்கேங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ கேக். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. சுகர் வந்து பவுடர் பண்ணி 2 கப் வச்சுருக்கேன். பாருங்கள் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பீட் பண்ணுறோம்ல இந்த பவுல், இந்த பவுலையும் சரி தான் இந்த பீட்லையும் சரி தான் தண்ணி எதுவும் இல்லாத டைமில் நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா தொடச்சி நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட எக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். பாருங்கள் அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றி அது கூடலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சக்கூடிய எக்கில் வந்து 1/2 கப் அளவு ஆயில் எடுத்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணிருக்கலாம். இந்த எக்கை வந்து அது கூட ஆட் பண்ணி ஒரு லைட்டாக லோ ஸ்பீடில் வச்சு ஒரு சின்ன ஒரு பீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்ளஃபினஸ் வந்து கம்மியாகாமல் இருக்கும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது. அதே நேரம் நிறைய மாவு போட்டு பண்ணாதீங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களோட கேக் வந்து ஹார்டாயிரும். இந்த மாதிரி மெதுவாக பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிட்டு. இதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டான ஒரு கேக். இப்போ நம்ம கேக் மோல்டை கிரீஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே எல்லா இடமும் சுற்றியும் பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லா கேக்கையுமே வந்து அடுப்புலேயும் குக் பண்ணிக்கலாம், அவன்லேயும் குக் பண்ணிக்கலாம். அதுவும் அடுப்பில் நீங்கள் பேனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு குக்கரை யூஸ் பண்ணி கூட கேக்கை பேக் பண்ணிக்கலாம். அதோட வீடியோஸ் எல்லாம் நான் கீழே லிங்க் பண்ணுறேன், பாருங்கள். இன்றைக்கி நான் கன்வெக்ஷன் அவனில் பேக் பண்ணுறேங்க. இது கிட்டத்தட்ட 120 டிகிரி செல்சியஸில் 1 hour 15 minutes ஆச்சு பேக் ஆகிறதுக்காக. இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1.5 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது கூடால 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் பீட் பண்ணார நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயமும் நீங்கள் என்னென்னா, நம்மளோட பவுலும் நம்மளோட பீட்டரும் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க.
அதை வச்சு தான் நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்கள் இது ரெடி ஆகிட்டுருக்கு, இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இந்த டைமில் இதில் நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண சாக்லேட் ஆட் பண்ணுறேன். இது நல்லா மெல்ட் பண்ணி ஆற வச்ச சாக்லேட்டுங்க. 3 டேபிள்ஸ்பூனுங்கிறது ரொம்ப எனஃபாக இருக்கும். அது மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து தண்ணி மாதிரி ஆயிரும், உங்களால் ஈஸியாக ஃப்ராஸ்டிங் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிட்டு. இந்த க்ரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடிய சாக்லேட் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம கேக் வந்து பேக் ஆகி வந்துட்டுங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் 4 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப சாஃப்டான கேக், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் பைப்பிங் பேக்கில் நம்ம க்ரீம் ஃபில் பண்ணிக்கலாம். பொதுவாகவே நீங்கள் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த பாத்திரத்துலேயுமே தண்ணி இருக்கக்கூடாதுங்க. ஒரு ட்ராப் தண்ணி நம்மளை க்ரீம் மேலே பட்டினாலே நம்மளோட க்ரீம் வந்து லூஸ் ஆயிருங்க. அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த பாத்திரத்துலேயும் தண்ணி இல்லாமல் நான் நல்லா க்ளீன் பண்ண பாத்திரம். பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம கேக் போர்டில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இதில் நம்மளோட ஃபஸ்ட் லேயர் வச்சிடலாம். அதுக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒன்றுமே இல்லைங்க, 1 கப் அளவு தண்ணிக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்து நல்லா கரையை விட்டதுக்கப்புறம் எடுத்ததுங்க. இதை வந்து எல்லா இடமும் நல்லா வெட்டாகிற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுகர் சிரப் வந்து ஜாஸ்தியாகவும் கூடாது. நீங்கள் ஜாஸ்தியாக ஊற்றுனீங்கன்னா கீழே வாட்டரியாகவே இருக்கும். நீங்கள் உங்களால் ஈஸியாக ஃப்ராஸ்டிங் பண்ண முடியாது, கேக்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதனால் கிளியராக எல்லா இடமும் நனையிற மாதிரி பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்கள சாக்லேட் க்ரீம், அதை அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நான் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேங்க. இந்த கேக்கை இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட செகண்ட் லேயர், அது மேலே சுகர் சிரப், அது மேலே க்ரீம், அது மேலே நம்மளோட ஒயிட் சாக்லேட். இந்த மாதிரி நம்மளோட ஃபைனல் லேயர் வரை ஃபினிஷ் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் க்ரீம் வைக்கிறதோடவும். அப்போந்தான் நம்மளோட கேக்கை இப்போ கட் பண்ணி வெளியே எடுக்க நேரம் நம்மளோட கேக் பார்க்குறதுக்கு கேக் க்ரீம் கேக் க்ரீம் சொல்லிட்டு அதோட ஹைட்டு வந்து ரொம்ப ஈக்குவலாகவும் அழகாகவும் தெரியுங்க. அதனால் மேக்ஸிமம் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட தேர்ட் லேயர், அது மேலே சுகர் சிரப், அதுக்கப்புறம் க்ரீம். இதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் போட்டுக்கோங்க. இது நம்மளோட ஃபைனல் லேயருங்க. இது மேலே நம்மளோட சுகர் சிரப் போட்டுக்கலாம். பாருங்கள் இது ரெடி ஆகிட்டு. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் நல்லா கிளியர் பண்ணுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ராஸ்டிங் பண்ணார விப்பிங் க்ரீமில் ஒரு சுடு தண்ணி கூட படக்கூடாது. அதனால் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதே பைப்பிங் பேக் வச்சு சுற்றி எல்லா இடமும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் க்ரீம் வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்ரீம் அப்ளை பண்ணி அதை ரோல் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லை இது வந்து ரொம்ப ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஃப்ராஸ்டிங் வந்து ஈஸியாக நடந்துடும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம க்ரீம் எல்லா இடத்துலையும் ஈவனாக அழகாக ரெடி ஆகிட்டு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஷலாக இல்லைன்னா ஏதாவது ஒரு நைஃப் வச்சு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நான் கிளியரான ஃப்ராஸ்டிங் வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதோடய லிங்க்கையும் கீழே நான் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
இப்போ எந்தெந்த இடத்துல கேப் தெரியுதோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி மறுபடியும் ரொட்டேட் பண்ணிவிடுங்க. நான் யூஸ் பண்ணுற டூல்ஸோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளோட சைட்ஸ் எல்லாம் நல்லா ஈக்குவலாக லெவல் ஆகிட்டு, மேலே நம்ம வந்து எப்போவுமே லெவல் பண்ணுற முன்னாடி நல்லா ஈரமான ஒரு டவலில் நம்மளோட ஸ்பேச்சுலாவை நல்லா க்ளீன் பண்ணி மேலே எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதனால் கையில் ஒரு வெட்டான கிளாத் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு பாருங்கள் நம்மளோட கேக் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதை 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. அதற்கு மிடலில் நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கனாஷ் கேண்டி டார்க் சாக்லேட் 1/2 கப், 1/4 கப் அளவு விப்பிங் க்ரீம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டபுள் பாயிலிங் பண்ண போகிறோங்க. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அதுக்கு மேலே நம்ம பவுல் வச்சுக்கலாம். பவுல் வச்சு இது நல்லா ஹீட் ஆகட்டுங்க. பாருங்கள் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்கள சாக்லேட், அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா உருக வைங்க. பாருங்கள் இது நல்லா உரிச்சி. இன்றைக்கி எனக்கு ட்ரிப்பு கனி வேணும். ட்ரிப்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதனால தான் நான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நம்மளோட கனாஷ் வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்காதுங்க, இது கொஞ்சம் திக்காகவே இருக்கும். இப்போ தான் நம்மளோட ட்ரிப்ஸ் நல்லாயிருக்கும். இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அப்போ பட்டர் ஏன் சேர்க்குறோம்னா பாருங்கள் ரொம்ப கிளாஸியான ஒரு லுக் இருக்குல்ல, அதுக்காக பட்டர் சேர்க்குறோம். இப்போ நம்ம கேக்கில் மேலே ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும். அப்போந்தான் கொஞ்சம் ட்ராவல் ஆகி இது ஸ்டாப் ஆகி நல்ல அழகான ட்ரிப் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் அதுக்கப்புறம் மேலே உள்ள எல்லா இடத்தையும் இந்த சாக்லேட் கனாஷை வச்சு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்பேச்சுலாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லைங்க, அதே செட்டில் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா க்ளீனாக எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நம்மளோட கனாஷை அப்ளை பண்ணிடுங்க. பாருங்கள் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது, அதெல்லாம் நான் ஃபில் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 3 பீஸ் வந்து ஃபெரோ ரோஷர் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூடலாம் மஞ்ச் 1-3, அதுக்கப்புறம் சாக்கோ பாய், அப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் ஃபேண்டசி, உங்களுக்கு என்னென்ன டாப்பிங் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கேக் பாப்ஸ், இது வந்து ஒரு லட்டு மாதிரி நான் ரெடி பண்ணது. இது வந்து எக் எதுவும் சேர்க்காமல் இதோட வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த லட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா சாக்லேட்டையும் நம்ம கேக் மேலே வச்சிடலாம். சிம்பிளாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கேக் வந்து அந்த சாக்லேட் மாதிரியே ஃபெரோ ரோஷர் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.